Welcome students, welcome to our channel Universe for Students. In the video paakkuradhukku munadi students nareya per comment pannirundinga, ungalaude comments ella nalla irundhuchu, mikka nandrigal. So students udaya request kaga innikku oru story paakalam. So innikku story time. Okay, ஒரு குருகுல கல்வி அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. குருகுல கல்வி அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 7 வயசு ஆகும்போது ஒரு குரு கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாணவர்களுடைய தகுதிகளை ஆராய்ந்து அந்த மாணவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப 64 கலைகளில் அந்த மாணவருக்கு பொருத்தமான ஒரு கலையை சொல்லித்தருவார். மாணவருடைய தகுதிக்கு ஏற்ப 2 கலைகள் 3 கலை வேணாலும் சொல்லித்தருவார். அப்படி கற்றுக்கொண்ட மாணவர்கள் அந்த குருகுல கல்வி முடியும் இல்லையா, அன்னைக்கு குருவானவர் உரை நிகழ்த்தி கொண்டு இருப்பார், மாணவர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்போ 4 மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய வருஷம் கல்வி கற்றுருக்கோம் குருவே, அதற்கு நன்றி கடனாக நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பணிவோடு கேட்பாங்க. அப்போ அந்த குரு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எதுக்கு இப்போ பரிசெல்லாம், நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருள் எங்கிட்ட இருந்ததுன்னா அது யாருக்குமே பயன்படாது, யாருக்குமே பயன்படாத ஒரு பொருளை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லி அனுப்புவார். ஸோ இந்த 4 பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, அந்த குருகுலத்தில் தங்கியிருக்கிறப்போ அந்த காட்டுப்பாதையில் நடந்திருப்பாங்க, அது ஞாபகம் வரும். அந்த இலை சருகல் காஞ்சி போய் கீழே விழும் இல்லையா, அந்த சருகல் யாருக்குமே பயன்படாது, நம்ம அதை கொண்டு போய் குருவுக்கு ஒரு சின்ன காணிக்கை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாதை வழியாக நடந்து போவாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே ஒரு 4 நபர்கள் அதை சேகரிச்சிட்ருப்பாங்க. அதில் முதல் நபர்கிட்ட போய் இந்த 4 பேரும் கேட்பாங்க, எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து நாங்கள் தீப்பற்றி குளிர்காயறக்கோ சமையல் பண்ணுறக்கோ பயன்படுத்துவோன்னு சொல்லி முதல் நபர் சொல்லுவார். 2ம் நபர் என்ன சொல்லுவார்னா, இதை மண் கூட கலந்து நாங்கள் மற்ற செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துவோம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ 3ம் நபர்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த இலைசருகளுக்கு நாங்கள் கலர் பெயிண்டிங் பண்ணி அதை டிசைன் பண்ணுவோம், அதில் நிறைய ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லுவார். 4ம் நபர் என்ன சொல்லுவார்னா, இதை நாங்கள் ஒரு மேட் மாதிரி தச்சு 4ம் நபர் என்ன சொல்லுவார்னா, இதை மேட் மாதிரி தச்சு நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் மேலே மூடி வைக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இப்போ இந்த மாணவர்களுக்கு வெறுங்கையோடு குருவை பார்க்க போகணுமே, இந்த இலைகள் சருகள் கூட எல்லாருக்கும் பயன்படுது அப்படின்னு வருத்தத்தோட குருவை பார்க்குறதுக்காக போவாங்க. குரு கிட்ட போய் நடந்ததை சொல்லுவாங்க. குரு என்ன சொல்லுவார், இதுக்காக வருத்தப்படாதீங்க மாணவர்களே, இதன் மூலம் நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன். அது என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே பயன்படாத பொருளும் யாருக்குமே பயன்படாத மனிதர்களும் இல்லை என்பது தான் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்லித்தருவார். ஸோ இந்த மாணவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து குரு கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கதையோடைய முடிவு. ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருக்கும் பயன்படாத பொருளும் ஒன்றும் இல்லை, யாருக்கும் பயன்படாத மனிதரும் யாரும் இல்லை. அந்தந்த மனிதர்களோட தகுதிக்கு ஏற்ப அவர்கள் வந்து பிற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு மனிதரையும் நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அதாவது நம்மளை யாராவது சொல்லுவாங்க இல்லையா, நீ எதுக்கும் பயன்பட மாட்டே, அதை அவங்க பேசுகிறத நினச்சி நாமளும் வருத்தப்படக்கூடாது, நம்மளும் யாருடைய திறமையும் குறைவாக மதிப்பிட்டு பிறர் மனது புண்படும்படி பேசக்கூடாது. இதுதான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட், கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதே சமயத்தில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சேனலுடைய கமெண்ட் செஷனில் கொடுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு ரிமெம்பர் பண்ணுறக்கும் நோட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர்.